Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் குருமா பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து ரெண்டு ஸ்மால் சைஸ் தக்காளி, ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன், ரெண்டு பச்சை மிளகாய், புதினா கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி கொஞ்சம், கால் கப் தயிர் கர்டு, ஹாஃப் கப் தேங்காய், இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 5 ஸ்பூன் தனியாத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டை கிராம்பு, ஏலக்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 ஸ்பூன் முந்திரி, 6 பாதாம், கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்து நான் என்ன எடுத்துருப்பேன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். முந்திரி, பாதாம், வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி. நான் வந்து முந்திரி, பாதாம், வேர்க்கடலையை அரைச்சி வச்சுக்கினேன். இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து குக்கரில் வேக வச்சுக்கணும். 1/2 kg மட்டன் போட்டுட்டேன். இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வேக வச்சுக்கணும். கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேவைக்கேற்ப எண்ணெய். எண்ணெய் நெய் காஞ்ச உடனே பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை, சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரைட் ஆனியன்ஸ் மாதிரி வதங்கிடுச்சு. வதங்கி முடிஞ்ச உடனே 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். டீப் ஃப்ரை தான் ஆகணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே தயிர் 1/4 கப் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். தயிர் ஆட் பண்ணி வதக்கிட்ட உடனே இப்போ மிளகாய் தூளும் தனியா தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கின உடனே பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுருங்க. அதான் நல்லா வதங்கின உடனே இப்போ மட்டன் ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச மட்டன் ஆட் பண்ண உடனே கலரி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுருங்க. நல்லா குழம்பு மாதிரி கொதித்த உடனே ஒரு 4 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான். இப்போது அரைச்சி வச்சுருக்க பாதாம், வேர்க்கடலை, முந்திரி அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஹாஃப் கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிர உடனே ஆஃப் பண்ணிடணும். ரெடி ஆயிடும் மட்டன் குருமா. ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.